கழுகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். கொரோனா பொது நிவாரண உதவி சென்னை தலைவர் ஆர்காட் சாலை அரிமா சங்கத்தின் தலைவர் அரிமா என் எஸ் பாலசுப்பிரமணியன் அவர்கள் ஏற்பாட்டில் சங்க உறுப்பினர்கள் ஒத்துழைப்புடன் பொதுமக்களுக்கு இலவச குடிமை பொருள் வழங்கும் நிகழ்ச்சி தரன்சிங் காலனியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அரிமா மாவட்டம் 324 மாவட்டத்தின் முன்னாள் தன்னாட்டு இயக்குனர் என் எஸ் சங்கர் மற்றும் மாவட்ட தலைவர் அரிமா ஜிஎம் பாலாஜி ரத்தினம் மண்டல தலைவர் வரதராஜன் மாவட்ட தலைவர் போஸ் அரிமா என் எஸ் பாலசுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டு பணிக்கு திரும்புகின்ற பாட்டாளிகள் பசியோடு திரும்பக்கூடாது. முடிந்த அளவுக்கு அவர்கள் உணவோடுதான் உணவு உண்டு வேலைக்கு செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணத்தினால்தான் இந்த ஊரடங்கு தளர்வு ஏற்படுகின்ற இந்த வேலையிலே அவர்கள் எங்களால் முடிந்த உதவியை சுமார் ஒரு 600-800 பேர் வரை எங்களால் முடிந்த உதவியை ஒரு 15 நாட்களுக்கு அவர்களுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் இங்கே கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்வு இங்கே நடைபெறுவதற்கு காரணம் முழுக்க முழுக்க எங்கள் சங்கத்தின் உறுப்பினரும் எங்களுக்கு சில தன்னார்வலர்களும் சில பெரிய தொழிலாளர்களும் செய்த உதவிகளும் அதை நான் இந்த மக்களின் தரப்பாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்றால் இங்கே இந்த பொருட்களை பெறுகின்ற ஒவ்வொரு பாட்டாளி தோழர்களும் ஒரு சாதாரண ஏழை குடியானவர்கள். அவர்கள் பிள்ளைகள் எல்லாம் மாநகராட்சி பள்ளியிலே படிக்கின்ற அளவுக்கு இருக்கின்ற பிள்ளைகள் தான். அப்பொழுது அவர்களது வறுமை எந்த அளவுக்கு இருக்கும் என்பது தெரியும். மிகவும் துயரத்தில் இருக்கின்ற அந்த மக்களுக்கு ஓரளவுக்காவது அவர்களுக்கு ஒரு சின்ன புன்னகை ஏற்படுத்துகின்ற வகையில் அவர்கள் மனம் குளிர்கின்ற வகையில் இங்கே செய்து கொண்டிருக்கின்றோம் என்றால் இதை அத்தனைக்கும் காரணம் எங்களுடைய சங்கத்தின் நண்பர்களும் எங்களுக்கு உதவியர்களும். அவர்களுக்கு இந்த வேலையில நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பாருங்க, நீங்களே பாருங்க எத்தனை பேர் கொடுத்துட்டு இருக்கோம், எத்தனை பேர் பயன் அடைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. எங்களால் முடிந்த உதவியை செய்து கொண்டிருக்கின்றோம். இதைக்கா இந்த உதவிகள் மேலும் தொடரும். இதை பார்ப்பவர்கள் இதை பார்ப்பவங்க தயவு செஞ்சு இதை பார்க்குறவங்க இருக்கு அப்படின்னா நம்மளால என்னென்ன முடியுமோ உதவி முடியுமோ அதை எல்லாருமே செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். நன்றி.